வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெயிட் லாஸ்க்கான ஒரு ட்ரிங்க் தான். ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கிற பொருள் வச்சே நம்ம இதை செஞ்சுக்கலாம். பர்சனலாக எனக்கு வெயிட் லாஸ்க்கு வீடியோ கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். நான் இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வாட்டர், இது சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன், இது பாதாம் பீஸின் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த தண்ணியில் நான் இந்த நாட்டு சக்கரையை போட்டு நல்லா கலந்துக்கிறேன். மேக்ஸிமம் சுகர் எல்லோரும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம், நாட்டு சக்கரை, பனங்கள் கண்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனால இது மருந்து மாதிரி இருக்காது, ஒரு ஜூஸ் மாதிரி தான் நம்ம இதை குடிக்க போகிறோம். ஸோ குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ ரெகுலராக குடிக்கிறதுக்கும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்காமல் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம், அது சொல்லப்போனால் கொஞ்சம் மருந்து மாதிரி தான் இருக்கும். இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த லெமன் ஜூஸில் நம்ம வடிகட்டிக்கலாம். நாட்டு சக்கரை அப்படிங்கிறதுனால இதில் தேவையில்லாத வேஸ்ட் ஏதாவது இருக்கலாம், ஸோ அதனால் நம்ம வடிகட்டிக்கிறது நல்லது. இதில் அவ்வளோவா குப்பை எதுவும் இல்லை. அடுத்து நான் இதில் பாதாம் பீஸின் ஆட் பண்ண போகிறேன். பாதாம் பீஸின் பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது காலையில் ஊற வச்சிங்க அப்படின்னா மத்தியானம் நல்லாவே ஊறியிருக்கும். எல்லா கடைகளையும் கிடைக்கும், இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஜிகர்தண்டா அந்த மாதிரி ட்ரிங்க்ஸில் எல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. விலையும் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. இப்போ இதில் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை போடுறேன். சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உடம்பு வெயிட் கம்மியாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. லெமன் ஜூஸும் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நாம் இதில் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லது. இல்லை இது ஜூஸாகவே எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுத்துகிட்டு வரலாம். மருந்து மாதிரி எடுத்துக்காமல் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம மாக்டெயில் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 9 கலர்ஸ் மாக்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.